நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்த நேரத்தில் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு சென்ற விரைவு ரயிலில் பயணம் செய்தவர்களிடம் இருந்து ₹4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. இந்த விவகாரத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினரான நயினார் நாகேந்திரனுக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்தது. இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஏற்கனவே பாஜக நிர்வாகிகளான கேசவ விநாயகம், எஸ் ஆர் சேகர் மற்றும் நயினார் நாகேந்திரனின் ஓட்டுநர் உள்ளிட்டவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த வரிசையில் இதுவரை போலீசார் விசாரணைக்கு அழைத்தும் செல்லாத நயினார் நாகேந்திரன் பாஜக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் நயினார் நாகேந்திரனிடம் இது தொடர்பாக முதல் முறையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிபிசிஐடி அழைப்பாணையை ஏற்று நயினார் நாகேந்திரன் இன்று முதல் முறையாக அதிகாரிகள் முன்பாக ஆஜராகி உள்ளார். இதனால் சிபிசிஐடி அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்டதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.